நான் ரவியோடைய கண்டென்ட் எல்லாம் காட்டமான கண்டென்ட்களா பாக்குறேன். அது முதல்ல உண்மைதானே? கண்டிப்பா. இன்னும் ஹரிபாஸ்கருக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆனால் பிஜிலி ரமேஷ் கிடச்சிருச்சுன்னும் போது அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு வந்துருச்சு. ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறேன் நான், வந்துட்டு எதுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இவர் என்ன பண்ணிட்டாருன்னு. அது வந்து உள்நோக்கமாக கூட இருக்கலாம், இவனை நான் லான்ச் பண்ணி அவன் என்னோட ஜாஸ்தி போயிட்டான்னா சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிட்டானான். ஸோ இது வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டு இன்னுமே வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவங்களாம் பார்க்குறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஆப்வியஸ்லி நம்ம சாட்டர்டே என்ன இது வேணால் என்னோட டீமில் இருந்த ரெண்டு மூணு கேர்ள்ஸ் அவங்க அவங்க வந்துட்டு தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்க இன்னும் வாய்ப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் வந்து லூஸ் மாதிரி பண்ணால் போதும், இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோன்னும் போது அது எனக்கு. இப்போ இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, விஜய் ரமேஷ் வந்தார் ஆனால் நிற்கலை, இது ஒரு சமாதானம். இன்னொரு பக்கம் விஜய் ரமேஷ்குள்ளே ஏன் அந்த கனவு இருக்கக்கூடாதா? மோனிஷா அதுக்காக தயாரிச்சிருக்கிறாங்க, ஓட்டேரி சிவா தயாரிக்கிறேன். ஓட்டேரி சிவா தயாரிக்கிறதுக்கான சூழல் அவருக்கு இல்லை. ஓட்டேரி சிவா வந்து அவர் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற அளவுக்கான குடும்ப பின்புலமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஒரு எளியவன் ஜெயிக்கிறதா அதை பார்க்குறேன். ஆனால் ஏன் வந்து ரபியால் அதை ஒரு ஒரு சாமானியன் ஜெயிச்சு வர்றாங்கிற மாதிரி பார்க்க முடியல? ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஆக்டிங் கற்றுக்கிட்டே ஆவேன் அப்படின்ற ஒரு இதோடு இருக்காங்க, அவங்களாம் என்ன சொல்லுவீங்க? சிவகார்த்திகேயன் எங்கே ஆக்டிங் கற்றுக்கிட்டாரு? சாரி, ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே காசு பண்ண போகிறாங்க, எதுவுமே இல்லாமல் எப்படி காசு பண்ணுவாங்க? ஒருத்தர் என்ன இருந்துச்சு அவர்கிட்ட, அதுதான் எப்படி காசு பண்ணுவாங்க, நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன். எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் எப்படி காசு பண்ணுவாங்க? ஓகே, அப்பீலோ வந்து திட்டமிட்டு தடை செய்யப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். எதுனால எங்கிறீங்க? அகேன் இவனை இப்போ இந்த வழக்கு மொழியில் பேசுகிற ஆட்கள், சென்னை வட்டார வழக்கு பேசுகிற, சென்னை வட்டார வழக்கில் பேசுகிறவங்க வந்து அது தாழ்ச்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்போ மதுரை வட்டார வழக்கு, திருநெல்வேலி வட்டார வழக்கு, கன்னியாகுமரி வட்டார வழக்கு ரசிக்கப்படுது, அதில் தான் தாழ்ச்சி ஏன் சென்னை வட்டார வழக்கு மட்டும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். நேத்து பர்வின் சுல்தான் அக்கா ஒரு விஷயம் சொல்றதா சொல்லுவாங்க மேடையிலங்கிறத ஈரோடு மகேஷன் குறிப்பிட்டார். இந்த இடத்துல அதை சொல்லிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். சினம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரௌத்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ரௌத்திரம் பாரதி சொன்னது. சினம் அப்படிங்கிறது சுயநலத்தால வருகிற இழிவு, ரௌத்திரம் அப்படிங்கிறது பொதுநலத்தால வர்ற விழிப்புணர்வு சொன்னாங்க. ரெண்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் உங்கள் காணொலிகளை பார்க்குறப்போ நிறைய காணொலிகளில் உங்கள் பேச்சு நடை எனக்கு பிடிக்கும், அதில் வர விஷயங்கள் பிடிக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் அதில் நிறைய முரண்கள் தென்படும், நிறைய முரண்கள் தொடர்ந்து தென்படும். அப்போ பிடிக்கிறதும் முரண்கள் தென்படுங்கிறப்ப சரி அப்போ அதை பேசணும் அப்படின்னு கண்டிப்பாகிட்டே இருந்தது. அது அவ்வளோ ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாக சொல்லுங்கள். ரவி அவர்களுடைய காணொலிகளில் பார்க்குறப்போ ஒரு கோபம் ஒன்று வருது இல்லை? ஏன்னா இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிறது நிறைய பேருடைய பொருளாதாரத்துக்கு வழிவகை செய்கிற ஒரு தளமாயிருச்சு. ஆமாம், நான் உட்பட அதில் நிறைய பயனாளிகள் இருக்கிறோம். இப்போ இதில் வித்தியாசமான கண்டென்ட்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை கலாய்க்கிறத கண்டென்ட்டாக போடுற சில கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது, இன்னொரு பக்கம் நாகரிகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் காட்டமாக இருக்குது. நான் ரவியுடைய கண்டென்ட் எல்லாம் காட்டமான கண்டென்ட்களாக பார்க்குறேன். அது முதல்ல உண்மைதானே? கண்டிப்பாக. அதில் வந்து ஒரு 75% அதில் வந்து சிரிப்பு ஒரு முகத்தில் இருந்தாலும் ஆடியன்ஸ் பக்கம் இருந்தாலும் 75% ஒரு உள்ள என்ன கோபம் இருக்குது, என்ன காட்டம் இருக்கு, என்னால் உறுதிக்க முடியும். இப்போ இந்த காணொலிகளுடைய வெளிப்பாடாக அல்லது இந்த காணொலிகளுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல கண்டென்ட் கிரியேட்டர்னா யார்? இப்போது ஒரு காலத்தில் கண்டென்ட் கிரியேட்டர்னா நம்ம ஸ்ரீராம், இல்லை நான் ஒரு காலத்தில் ஸ்கெச் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிளாக் ஷீப் ஒரு காலத்தில் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாங்க, தனியாக இப்போது எங்கே இருக்காங்களோ அங்கே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்து புட்சாட்னி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க தான் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லைங்களா? அப்போது டிக்டாக் போடுறவங்களாம் சரி, எல்லோரும் வந்து கண்டென்ட். இப்போது எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றதை விட வானபீஸ் தான் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதாவது எது உண்மையான கண்டென்ட் கிரியேஷன்னு யாருக்குமே தெரியல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் வந்துட்டு எந்த யூடியூபரை கேட்டாலும் நான் வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ண போகிறேன், ஹீரோவாக போகிறேன். இப்போ கூட ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஸ்ரீராம் கண்டிப்பாக வருவார் அது ஒரு இதுக்கு. பட் ஆனால் ஸ்ரீராமுக்கு முன்னாடி பிஜிலி ரமேஷ் சினிமாவில் நடித்தது தான் வந்து எனக்கு வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆதங்கம். அது வந்து ஒத்துக்கவே முடியாது. ஓகேவா? நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றது வேற, அதனால அது பார்க்கக்கூட முடியாது. அது என்ன, அது என்ன அப்படி ஒரு விஷயம்? ரோட்டில் வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து கலாச்சாங்க.
அதுக்கு அவர் உடனே வந்து சினிமா நடிக்க வச்சிருவீங்களா? ஒருத்தன் உசுரை கொடுத்து இது பண்ணி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, அவனே எழுதுவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனோட இதெல்லாம். இன்னும் ஹரிபாஸ்கருக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆனால் விஜய் ரமேஷ் கிடச்சிருச்சுன்னும் போது அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு வந்துருச்சு. ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறேன் நான் வந்துட்டு, எதுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இவர் என்ன பண்ணிட்டாருன்ட்டு ஒரு படம் ஃபுல்லாக வராரு இவர், எனக்கு புரியலையேன். தென் ஐ ரியலைஸ்ட், ஓஹோ இவங்க யாருக்குமே வந்துட்டு ஆக்சுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸையோ இல்லை வந்து டேலண்ட்டையோ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மனசே இல்லை. அது வந்து உள்நோக்கமாக கூட இருக்கலாம், இவனை நான் லான்ச் பண்ணி அவன் என்னோட ஜாஸ்தி போயிட்டான்னா சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிட்டானான்னு கூட அவங்க அவங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த ஒரு உள்நோக்கம் எல்லாருக்குமே இருக்குன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் ஐ கேம், அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஓஹோ இவங்க எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க. ஒன்று இன்னொன்று, இவங்க அட்டென்ஷன் வாங்குறதுக்காக வேண்டி பர்பஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி லூஸ் தரமாக பண்ணுறாங்க அப்படின்ற. ஸோ இது வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டு இன்னுமே வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவங்களாம் பார்க்குறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஆப்வியஸ்லி நம்ம சாட்டர்டே இது வேணால் எல்லோரும் ஒரு இது பண்ணிவிட்டு உட்காந்து பேசும்போதெல்லாம் எங்கிட்ட புலம்புவானுங்க, ஃபுல் தண்ணியில் புலம்புவாங்க, இன்னும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது மச்சான், நான் 4 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது, நான் அந்த தேட்டர் பண்ணுறேன் இந்த தேட்டர் பண்ணுறேன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறேன். என்னோட டீமில் ரெண்டு மூணு கேர்ள்ஸ் அவங்க வந்துட்டு தேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்க இன்னும் வாய்ப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் வந்து லூஸ் மாதிரி பண்ணால் போதும், இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோன்னும் போது அது எனக்கு பிடிக்கல. ஸோ அது எனக்கு ஆப்வியஸ்லி கோபம் வரதான் செய்யுது. ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இது. இப்போ இது ஒரு கலைஞனுக்கான ஒரு நியாயமான கோபம். இதில் ரெண்டு பிரிவுகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் ரமேஷ் வந்து வந்துட்டாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, விஜய் ரமேஷ் வந்தார் ஆனால் நிற்கலை, இது ஒரு சமாதானம். இன்னொரு பக்கம் விஜய் ரமேஷ்குள்ளே ஏன் அந்த கனவு இருக்கக்கூடாதா? விஜய் ரமேஷ் வந்து தன் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக விஜய் ரமேஷ் வரக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில்? எனக்கு வந்துட்டு ஃப்ளைட் ஓட்டணுன்ற கனவு இருக்குது, ஆனால் நான் பைலட்டாக நான் வந்து ட்ரெயின் பண்ணி நான் வந்து அதை கற்றுக்கிட்டு ட்ரெயினியாக இருந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது ஓட்ட முடியும். ஆனால் சினிமாவில் மட்டும் ஏன் அது வந்துட்டு ஓ இப்படி இருக்கிறியா, சரி அது பண்ணுவியா இது பண்ணுவியா லூஸ் மாதிரி பேசுவியா, சரி வா ஆக்ஷன் அப்படின்றது ஏன் சினிமாவில் மட்டும் இருக்குது? அதுக்குன்னு ஆக்டிங் கிளாஸஸ்லாம் இருக்குது, அதுக்குன்னு ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் இருக்குது, அதுக்குன்னு வந்துட்டு அதுக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ இருந்துமே கூத்துப்பட்டுற இருக்குது தியேட்டரில், அது இவ்வளோ இருந்துமே. அப்போ விஜய் ரமேஷோட கனவு வந்துட்டு இந்த பையனோட கனவு விட மேலா? இவருடைய உழைப்பு ஜாஸ்தி, விஜய் ரமேஷோட உழைப்பு அதுக்குண்டான ஹோம் ஒர்க் சொல்றேன். அதான் இதுக்காக அவர் உழைச்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு, தயாரிச்சிருக்கிறாரு இவரது. அது நீங்க அதை பயன்படுத்திருக்கீங்க. அந்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்காக படிச்சிருக்கிறாரு. இப்போ குக்கித்து கோமாளியில் நீங்கள் வந்து ஓட்டேரி சிவாவையும் அந்த அவங்க மோனிஷா அவர்களை வந்து ஒப்பிடுறீங்க. மோனிஷாவுக்காக தயாரிச்சிருக்கிறாங்க, ஓட்டேரி சிவா தயாரிக்கிறது. ஓட்டேரி சிவா தயாரிக்கிறதுக்கான சூழல் அவருக்கு இல்லை. ஓட்டேரி சிவா வந்து அவர் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற அளவுக்கான குடும்ப பின்புலமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஒரு எளியவன் ஜெயிக்கிறதா அதை பார்க்குறேன். ஆனால் ஏன் வந்து ரபியால் அதை ஒரு சாமானியம் ஜெயிச்சு வர்றாங்கிற மாதிரி பார்க்க முடியல? ஆக்டிங் கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்டிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்கள முக்காவாசி பேர் ஏழைகள் தான். சரி, சென்னைக்கு வந்துட்டு வெறும் மஞ்சள் பேர் தூக்கிட்டு வர பசங்க தான். ஓகேவா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஆக்டிங் கற்றுக்கிட்டே ஆவேன் அப்படின்ற ஒரு இதோடு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களாம் என்ன சொல்லுவீங்க? சிவகார்த்திகேயன் எங்கே ஆக்டிங் கற்றுக்கிட்டாரு? சாரி, சிவகார்த்திகேயன் எங்கே ஆக்டிங் கற்றுக்கிட்டாரு? அவர் வந்து விஜய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இருக்கு, அப்படி வச்சுப்போம். அவருக்கு வந்துட்டு பிஹைண்ட் த கேமரா இன்னொன்று, அவர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டப் காமெடியாக இருந்தார். எத்தனை ஸ்டாண்டப் காமெடி, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தாண்டிக்கிட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கிட்டு அவர் வரும்போது அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்னொன்று வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓகே இதே பெர்ஸ்பெக்டிவ் சிவகார்த்திகேயன் எடுத்துப்போம். ஓகேவா? அவர் வந்து தன்னைத்தானே தாழ்த்திட்டு தான் வந்தார். ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ப்ராக்டிஸ் இன்னொன்று அவர் வந்து கற்றுக்காதனால அதை படிக்காதனால தான் அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இன்கேஸ் படிச்சிருந்தா குயிக்கராக வந்திருக்கலாம், ஆக்டிங் கற்றுருந்தா இன்னும் டக்குன்னு வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம்ல இதை. இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன், படித்தவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. படிக்கல, நடிப்புங்கிற கலையை கத்துக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும். அப்படின்னா ரஜினிகாந்த் சாரு, நீங்க வந்து இன்னைக்கு மக்கள் செல்வனா இருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள், இப்ப இவங்கள எடுத்து அதுக்கு நீங்க சொல்லி முன்னாடி அவர் கர்நாடகால இருந்து கிளம்பும் போது தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு, நிறைய தியேட்டர்ல எல்லாம் படத்து பண்ணிருக்காரு, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய மேடைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப நான் இங்க சிவகார்த்திகேயனுக்கு வரேன். சிவகார்த்திகேயன் வந்து விஜேவா ஒரு பெரிய ஒரு உழைப்பை போட்டு அதுக்கப்புறம் வந்தாரு. ஓட்டேரி சிவா எத்தனை கம்பெனி ஏறி போட்டோ கொடுத்தாருங்கிறது ஓட்டேரி சிவாக்கு மட்டும்தானே தெரியும், நமக்கு தெரியாதுல்ல? கண்டிப்பா. அப்ப சினிமாவில் துறை ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி கஷ்டப்படுறது தெரியுது, ஓட்டேரி சிவா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்டுடியோ ஏறி இறங்குனது நமக்கு ஏன் தெரியல? ஒருத்தருக்கு வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியோ முன்னாடியோ டேலண்ட் இருக்குது அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு டோர் திறக்கும் கண்டிப்பாக.
ஆனால் எனக்கு ஓடிரி சிவா மேலே என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவருக்கு நீங்கள் மேக் ஓவர் கொடுக்கும்போது ஐ டென்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். சரி கொடுக்குறாங்க ஓகே. பட் வாட் ஹேப்பன்ட் இன் குக் வித் கோமாளி வெளியே தெளிய வரும்போது தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூ ஹேவ் மிஸ்யூஸ்ட் இட். இப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு பிரச்சனையா, கிடைச்ச வாய்ப்பை அவர் தவறாக பயன்படுத்திக்கிறது பிரச்சனை, அவர் தவறாக பயன்படுத்திக்கிறது தான் பிரச்சனை, சரியாக பயன்படுத்தலை அவர் அப்படிங்கிறதா பிரச்சனை. கண்டிப்பாக பிகாஸ் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம நான் அந்த அந்த அகேன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். படித்த பசங்க அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம இருக்கும்போது எனக்கு திருப்பி அந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் வருது. ஓகே உங்களுக்கு தெரியுது இவர் ஆக்டிங் கற்றுக்கலன்னு, இவர் எதுவும் பண்ணலன்னு, இவர் எதுக்கு காசு பண்ணீங்க ஃபஸ்ட்டு? தென் அந்த முதல் க்வெஸ்சன் வருது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் எதுக்கு காசு பண்ணீங்க? ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே காசு பண்ண போகிறாங்க, சரி எதுவுமே இல்லாமல் எப்படி காசு பண்ணுவாங்க ஒருத்தர்? என்ன இருந்துச்சு அவர்கிட்ட, அதான் எப்படி காசு பண்ணுவாங்க, அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் எப்படி காசு பண்ணுவாங்க? எதுவுமே இல்லாமல் எப்படி ஒருத்தர் வைரலாக? ஓகே நீங்கள் ஒரு மேக் ஓவர் கொடுத்தீங்கல்ல, எதுக்கு மேக் ஓவர் கொடுத்தீங்க? அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே அப்பிலோன்னு ஒரு கானா சிங்கர் இருக்கார், அவரோட மியூசிக் வீடியோஸ்லாம் 40 மில்லியன் தாண்டி போகுது, அவங்க கண்ணுக்கே எப்படி படலை? அப்பிலோ மட்டும் இல்லாமல் வேறு இசைக்கலைஞர்களை வச்சு நம்ம இங்கே இல்லை, அதான் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம் மேக் ஓவர். ஏன் ஒருத்தர் வச்சு மேக் ஓவர் தான் பண்ணணுமா? இப்போ வைசாக் அண்ணன் வந்து துணிவு படத்தின் மூலியமாக அவர் எழுதி பிரபலத்துக்கு முன்னாடியே அவருடைய ஆல்பம் சாங்ஸுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்கோம், அவரை வச்சு தனியாக ஒரு ஸ்டூடியோ எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். அது மாதிரி இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது, நிறைய கலைஞர்கள் கானா பாடகர்களை நான் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கோம். அப்போது ஓட்டேரி சிவா நடிகனுக்குறதுனால அவருக்கு மேக் ஓவர் பண்ணுறோம், ஒரு பாட்டு பாடுற கலைஞருங்கிறதுனால அவரை கூட்டிகிட்டு போய் பாட வச்சு நம்ம எடுத்துருக்கோம். தேடி பார்த்தேன் அப்பிலோவுக்கு, நீங்கள் இது மாதிரி எதுவும் பண்ணவே அப்பிலோவும் நான் பார்க்கலங்க, ஆனால் அப்பிலோ மாதிரி வேற கலைஞர்களை பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன். புரியுது. இப்போ நீங்கள் வயசாகவும் அப்பிலோவும் சேம்ன்னீங்கன்னா கிடையாது. ஆமாம் இல்லை முந்தானியத்துக்கு நினைக்கிறேன், அவரோட ஒரு இன்னொரு இன்டர்வியூ பார்க்குறேன், அப்பிலோ பின்னாடி எங்கே நிற்கிறேன் அதே மாதிரி பப்ளிக் ஒப்பீனியனில் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கானா பாட்டு பாடுவாங்க, இவருக்கு சூப்பராக கானா பாட்டு பாடுவான், நான் பார்க்குறேன் ஏ இவன் அவனாச்சே அப்படின்னு எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே ஒரு கானா சிங்கர் அவன் வந்துட்டு ஹவுசிங் போர்டில் வர்றவன் இன்னும் அங்கேயே தான் நிற்கிறான். ஓகேவா? வித் டேலண்ட். ஓகேவா? அகேன் வித் டேலண்ட், படித்தவன் நல்லா எழுதக்கூடியவன் அங்கே தான் இருக்கான். ஆனால் யாரோ ஒருத்தர் என்னன்னே தெரியல, அவர் வந்துட்டு இப்போ என்னோடய ஆளை கூப்பிட்டு போயிட்டியா, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டியான்னு சொன்னதெல்லாம் ஒரு பிட்டாக போட்டு அது மூலியமாக வைரலானவரை வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து எனக்கு சரின்னு படலை. பிகாஸ் உங்களோட எய்ம் வந்துட்டு டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னா அப்பிலோ எப்போவும் இது இதாக இருக்கணும், அப்பிலோ இந்நேரத்துக்கு டெக்னிக்கலி ஹிப்ஹாப் தமிழா மாதிரி ஆயிருக்கணும். கிளப்பில் மப்பில் விட ஜாஸ்தி வியூஸ் அவனோட யூடியூப் சேனலில் இருக்குது, ஆயிருக்கணுமே ஆகலை. அப்போது இது பர்பஸ்ஃபுல்லி பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அதாவது இவன் டேலண்ட் இருக்குது, இவன் தூக்கி விட்டோம்னா நம்மளுக்கு மேலே போயிடுவான், ஏன் தூக்கி விட்டுக்கிட்டு வா இப்படி? இதுதான் கேள்வி. வைரல் ஆகிற ஒருத்தரை நேர்காணல் பண்ணுறாங்க, இதுதான் ஜென்ரல் இல்லைங்களா? அப்பிலும் வைரலாக இருக்கிறாரு, அவரை மட்டும் நேர்காணல் பண்ணலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை கானா பாடல்கள் கானா பாடகர்களை யாருமே நேர்காணல் பண்ணலன்னு எப்படி நீங்கள் அதை பொதுமைப்படுத்த? நான் போட்டேன், நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டீஃபன் இருக்கார்ல, கானா ஸ்டீஃபன், அவரோட இன்டர்வியூஸ் பார்த்தா ஒரே ஒரு சேனல் தான் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அசல் கோளாருடைய முதல் பாடல் வைரல் பிக் பாஸ் போகிறதுக்குலாம் முன்னாடியே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பேக்கிங் இருக்கிறவங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அசல் கோளாருக்கு என்ன பேக்கிங் இருந்தது? அவருக்கு பின்னாடி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ பிக் பாஸ் ஓப்ரோ இருக்காரு, அவர் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குல்ல. ஓகேவா? அகேன் இவரையும் நீங்கள் அப்பிலோவையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகேவா? பேக்கிங் இருக்கிறவங்க வேற, அது கூட இல்லாதவங்க வேற. அசல் கோளாருக்கு பேக்கிங் இல்லை, நான் நேரில் போய் பார்த்தவன் அதனால சொல்கிறேன். இல்லை ப்ரோ, நான் பேக்கிங்னா அவரோட அவருக்குன்னு ஒரு குரூ இருக்கு இல்லையா, இவங்க அந்த மாதிரி குரூலாம் கிடையாது. ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்டுடியோ ஃப்ரீயாக இருந்தால் போய் ரெக்கார்ட் பண்ணுவாப்ல, பாடுவாப்ல, எழுதுவா, அப்படி சொல்கிறேன் நான். பேக்கிங்னா வந்து பணம் தான் பேக்கிங்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்பிலோ வந்து திட்டமிட்டு தடை செய்யப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். எதுனாலங்கிறீங்க? அகேன் இவனை விட்டோம்னா இவன் அடுத்த இதுவாயிடுவான், அடுத்த சென்சேஷன் ஆயிடுவோன்ற இதுதான். அப்பிலோ முயற்சி பண்ணி தோத்து போனாரா? இல்லை முயற்சி பண்ணவே இல்லையா? பண்ணியிருப்பாரு கண்டிப்பாக, பண்ணார் கண்டிப்பாக. இன்னொன்று, குத்துக்கு பத்து அப்படின்ற இதை பார்த்துருப்பீங்க, வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சீனில் வராரு, அந்த சீனை வந்துட்டு ஷேர் பண்ணிப்பா இந்த டேலண்ட்லாம் எங்கே இருக்காங்கடா அப்படின்னு போடுறானுங்க. இவன் இருக்கான்டா இங்கே தான் இருக்க, 40 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு இவனோட இதுக்கு, யாருமே கண்டுக்கல. ஸோ திஸ் சீம்ஸ் நாட் ஃபேர். எனக்கு இப்போ இப்படி ஒரு சந்தேகம் எழுது, ஒரு கலைஞனுக்கு பெரிய பார்வையாளர் கூட்டம் இருக்குது, ஆனால் அந்த கலைஞனை யாருமே நேர்காணல் செய்யலை. நிறைய கலைஞர்களுக்கு இது நடந்திருக்கு, நிறைய கலைஞர்கள் ரொம்ப தாமதமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அப்பிலோ வந்து ஊடக பெருவாரியான ஊடகங்களால் கவனிக்கப்படாதனால மட்டும்தான் அப்பிலோ இன்றைக்கி பிரபலம் அடையலைங்கிறது தான் அவங்களுடைய திண்ணமான கருத்தா? ஆமாம். அவர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு லேபிளில் அவர் சைன் ஆகிருக்கணும்ல, சம்திங் ஷுட் ஹவ் ஹேப்பன். எதுவுமே ஆகலைன்னும் போது அது ஒரு க்வெஸ்சனாக வருது இல்லை, ஏன் ஆகலை இந்த பையன் அப்படின்ட்டு. நீங்கள் நீலம் சோஷியலில் வந்துட்டு ஒரு இந்த கானா சிங்கர்ஸை பற்றியே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க, நிறைய பிளேலிஸ்ட் பண்ணியிருக்காங்க,
அதில் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு டேலண்ட்ஸ்லாம் இருக்கு. எங்கள் அங்கே பார்த்துட்டு எனக்கே தெரிய வந்துச்சு, பாரு இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, சரி இவங்களெல்லாம் ஏன் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களே. பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களே மனசாட்சி சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு சிவா இருக்காரா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தது, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி யார் இருந்தது, பிஜிலி ரமேஷ் இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஏதோ ஒரு காஸ்டிஸ்டான ஒரு ஒரு லைனில் போதும்னு தான் தோணுது எனக்கு. ஐ எம் நாட் சோ ஷுர். என்னன்னா இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ சுரேஷே அப்படின்னு நல்லா சென்னை தமிழில் தான் பேசுகிறாரு, இதே தான் பிஜிலி ரமேஷும் இதே தான் நிஷாவும். ஸோ மக்கள் பார்வையில் எப்படி ஆகுதுன்னா ஓகே இவன் இப்படி தான் இருப்பான், அதாவது ஒரு ஒரு இந்த ஹவுசிங் போர்டும் இருப்பான் இப்படி தான் இருப்பான், இது மாதிரி தான் பேசுவாங்க, இவங்க இவ்வளோ போகக்கூடாது, சுரேஷ்னு ஒரு அழுவாங்க, அது பண்ணுவான் இது பண்ணுவான். இன்னொரு பையன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணீரும் உப்பு தான் கடல் நீரும் உப்பு, அவனை கூப்பிட்டு எவ்வளோ இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி ஆளுங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்ல சைடு ஃபோக்கஸே பண்ணுறது கிடையாது. அவங்களே டேலண்டட் இருக்கானுங்க, ஆர்டிஸ்ட் இருக்கானுங்க, இதுவும் இருக்கானுங்க, எத்தனையோ பேர் இருக்கானுங்க, ஆனால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் போகும்போது இவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அது? இப்போ இந்த வழக்கு மொழியில் பேசுகிற ஆட்கள், சென்னை வட்டார வழக்கு பேசுகிற, சென்னை வட்டார வழக்கில் பேசுகிறவங்க வந்து அது தாழ்ச்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்போ மதுரை வட்டார வழக்கு, திருநெல்வேலி வட்டார வழக்கு, கன்னியாகுமரி வட்டார வழக்கு ரசிக்கப்படுது, அதில் தான் தாழ்ச்சி, ஏன் சென்னை வட்டார வழக்கு மட்டும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? அது அது வந்து ஏன் ஏன் வந்து ரசிக்கப்படுதுன்னா, நான் உதாரணத்துக்கு மதுரை வட்டார வழக்கு எடுத்துக்கிறேன், இப்போ நீங்கள் வடிவேல் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் சில பேர் எடுத்துக்கலாம், அப்போ எனக்கு கொஞ்சம் மதுரை வட்டார வழக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வழக்கு வந்து ரசிக்கப்படுது, அதே நேரம் சென்னை வட்டார வழக்கு ரசிக்க தான் படுது, ஆனால் இதை வந்து உயர்வாவது நீங்கள் தாழ்ச்சியாக ஏன் கருதுறீங்கன்னு புரியல. நான் கருதலை, நான் கருதலை, இல்லை அப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம், அப்படி பார்க்கப்படுது. ஆனால் பர்பஸ் அகேன் இப்போது அதான் அந்த நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் வாங்குறதுக்காக போய் பீச் வாசலையாக மயிலாப்பூர் போகாமல் பீச் நினைக்கிறவன் அவன் தான் பேசுவான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் சென்னை வட்டார வழக்கில் ஒருத்தர் நல்ல விஷயமே பேச முடியாதா? பேசலையே. சரி அப்படி அப்படி பேசியிருந்தா அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க யாருமே, பேசலையா பேசுறத காட்டலையா. இப்போ போய் கேட்குற கேள்வி அப்படிதான் இருக்கு, ஆண்டி பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா அப்படின்னீங்கன்னா அவன் மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும், ஜாலியான ஆளு ஆண்டி தான் ப்ரோ அப்படின்னா சொல்லுவான், உனக்கு தெரியும் பர்பஸ்ஃபுல்லா அவன் அப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு தெரிஞ்சே போயிட்டு. கேள்வி தப்பு, கேள்வி தப்பு, ஓகேவா? இதே கேள்வி சிம்பிள், இதே கேள்வியை மயிலாப்பூர் கோயில் வாசலில் கேட்பீங்களா, ஆண்டி பிடிக்குமா கேட்பீங்களா? மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே அந்த ரெஸ்பான்ஸ் வராது, ஓகேங்களா? எங்கெங்கே என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருமோ அங்கங்கே தான் கேட்குறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் இங்கே தான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ ஆண்டி பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமாங்கிற கேள்வியை கோயில் வாசலில் கேட்கணுமா, இல்லது இந்த பீச் வாசலில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட வேறு நல்ல கேள்விகளை கேட்கணுமா? நீங்கள் கேட்குற கேள்வி எல்லா இடத்தையும் கேட்குற மாதிரி இருக்கணும். கேள்வி சரியாக இருக்கணும், கேட்கப்பட வேண்டிய ஆளும் சரியாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது பீச்சில் கேட்குறீங்க, இதே இடத்துமே மயிலாப்பூரில் கேட்டீங்க அப்படின்னா கரெக்ட், அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆமாம், இப்போ ஆண்டி பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமாங்கிற கேள்வியில் உங்களுக்கு எந்த முரணும் இல்லை, அது இவன்ட்ட மட்டும் கேட்கப்படுதுங்கிறது தான் உங்களுக்கு முரண்டு. ஏன்னா அகேன் இப்போ ஆண்டி பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா அப்படின்னா மயிலாப்பூர் பக்கத்தில் போய் என்ன சொல்லுவான், சிம்பிளாக சொல்லுவான், எங்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியா, ஊரில் 1000 பிரச்சனை இருக்குது போங்களேன் போய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான், ஓகேவா? இவன் பதில் சொல்லுவான், ஏன்னா இவன் ஜாலியான ஆள் தான். ஆனால் இது கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆ வா பிள்ளைங்க சூப்பர், ஆமாம் ஆண்டிங்களா இப்படி தான் ஃபுல்லாக வருது, ஓகேவா? அது ஒரு அது ஒரு 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 பிளான்டு, இவங்க இப்படி தான்ட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணி புதுமைப்படுத்துறதுக்கான திட்டம். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, கேள்வியும் தப்பு தான், கேள்வியும் தப்பு தான், பட் நான் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்கிற ரைட்ஸ் எனக்கு இல்லை, ஆனால் இதே கேள்வி கேட்பியான் அந்த அந்த கேள்வியை நான் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேள்வியும் தப்பு தான் ஆப்வியஸ்லி. பதில் சொல்கிறவன் ஜாலியாக பதில் சொல்கிறாங்க, அதில் எந்த தவறும் கிடையாது, அவனுக்கு உரிமை இருக்குது, அவன் இயல்பாக வாழ்கிறான். கேள்வி கேட்குறவன் ஏன் ஜாலியாக கேட்குறான்னு எடுத்துக்க முடியல, அதை நம்மளால் கேள்வி கேட்குறவன் ஜாலியாக கேட்கலாம், ஓகே. எல்லாருமே ஒரே கேள்வியாக கேட்பாங்க, இப்போ ஊருக்குள்ளே 1000 பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, ஓகேவா? இன்றைக்கால கலக்ஷேத்திரால வந்துட்டு பொண்ணுங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நோபடி இஸ் பாதட். இப்போ போய் நீங்கள் மெரினா பீச்சில் நில்லுங்க, ஆண்டி பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா, மல்லு கேர்ள்ஸ் பிடிக்குமா தமிழ் கேர்ள்ஸ் பிடிக்குமா, திஸ் இஸ் அ வே ஆஃப் மேக்கிங் பீப்புள் டம்மர் அண்ட் ஷோயிங் ஒன் செட் ஆஃப் பீப்புள் தட் இவங்க இப்படி தான், இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போது கேட்குற ஆளும் நல்ல விஷயங்களை, சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை, அதை சொல்லுங்க முதல்ல, யார் கேள்வி கேட்கலாம், யார் கேள்வி, யார் கேள்வி கேட்கலாம் அப்படி சொல்ல முடியாதுல்ல, யார் வேணால் கேள்வி கேட்கலாம், கரெக்ட். அப்போ ஜேர்னலிசம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? இப்போ அதுக்கு தான் நான் வர்றேன், இப்போ அதை எல்லாருமே படித்ததை மட்டும்தான் செய்யணும்னா இங்கே யாருமே எதையுமே செய்ய முடியாது. படிச்சு ஓகே கண்டிப்பாக சொல்லுங்க, இப்போ கானா பாடல்களில் நம்ம இன்னைக்கு ஒப்பிலியை வந்து தூக்கி உச்சத்தில் வைக்கிறோம், அவர் சங்கீதம் படிச்சுட்டு வரல. ஒவ்வொரு துறையுமே நீங்கள் எடுத்துங்க, ஒரு இயக்குனரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு சேமிப்பாளர் எடுத்து, ஆனால் அதுக்கு சங்கீதம் தெரியணுன்ற அவசியம் இல்லை,
கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு கூடு வச்சோம்னா இங்க இருக்கிற யாருமே கேள்வி கேட்கல ஜெர்னலிசம் படிக்காம நல்ல தரமான கேள்விகளை கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு விஷயத்த நான் ஒத்து போறேன் என்னன்னா, முறைப்படி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகி முறைப்படி நடிப்பை படிச்ச ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிற ஆதங்கத்தோட நான் ஒத்து போறேன். ஆனா தியேட்டருக்கு போகாம ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அவன் சரியான கலைஞனா இருந்தா அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லைங்க. கண்டிப்பா சரிங்களா. இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். இந்த யார் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆழமாக இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த கேள்வியில் ஒரு எனக்கு என்ன சமூக பொறுப்புனா, இன்னொரு 5 வருஷத்துக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் தான் மார்க்கெட்டர்ஸ் ஆக போகிறாங்க, மார்க்கெட்டிங்கை வந்தால் பண்ணுறான். அப்போ நீ மார்க்கெட்டிங் பண்ணுற பொருளில் தரமாக இருக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா மக்கள் இவனை நம்புகிறேன். அப்போ பேசுறதும் சரியாக இருந்தால் தான் மக்கள் இவனை நம்புறேன். அப்போ இந்த கண்டென்ட் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் என்ன மாதிரியான கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா நேரமும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. பிகாஸ் அட் டைம்ஸ் நம்ம வந்துட்டு இங்கே என்டர்டைன்மெண்ட்டும் தேவை, வச்சுக்கலாம் கிளிக்கிழப்பும் தேவை. இப்போ நீங்கள் சோஷியல் இப்போ சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் அந்த ஒரு வேர்ஜை நிறைய பேர் மறந்துடுறாங்க. இதுதான் லிமிட்டு, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்றதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதை மறந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ராஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. பட் கண்டென்ட் கிரியேஷன் கேன் பி டன் பை எனி ஒன். ஆனால் அது ஒரு எத்திக்கோடு இருக்கணும், அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். இதான் கரெக்டு தான் தப்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அந்த சரி தப்பு தான் யாருக்குமே இங்கே தெரிய மாட்டேங்குது. பிரச்சனையே என்னன்னா, எது சரி எது தப்புங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு கோடும் இல்லை. ஆனால் சில வரைமுறைகள் இருக்கு. ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, 14 வயசு கீழே இருக்கிற குழந்தை எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது, 5 வயசு கீழே இருக்கிற குழந்தை எதை சொல்லணும் சொல்லக்கூடாது இருக்கு. ரவியோட பார்வையில் இதெல்லாம் என்னவா இருக்கு? ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது? ஒரு குழந்தை என்ன பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றது கண்டென்ட் கிரியேட்டரோட வேலை கிடையவே கிடையாது. அது அவங்க அப்பா அம்மா வேலை, அவங்க அப்பா அம்மா தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ். கண்டென்ட் கிரியேட்டர் அதுக்கான பொறுப்பு இல்லைங்கிறீங்களா? ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு என்ன மாதிரி பொறுப்புன்னு சொல்றீங்க? இல்லை, ஒரு இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன், நான் ஏதோ ஒரு கருத்தை சமூகத்தில் பதிவிடுறேன், இது ஏதோ ஒரு குழந்தை பார்த்துச்சுன்னா அது மனசுல இது நஞ்சை விதைக்குமாங்கிறத நான் யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா? சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மெச்சூரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே மெச்சூரா தான் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அரசியல் இது சொல்ல தெரியும் போது இது பாருங்க, இதெல்லாம் சின்ன பசங்க பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அப்படி சின்ன பசங்களை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணா படமே எடுக்க முடியாது, சினிமாவே இருக்காது. எந்த சினிமா எடுத்துக்கங்க? அதுதான் ஏயு சர்டிபிகேட்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சாரு, இது மாதிரி நான் விடுதலை படத்துக்காக என் குழந்தைகளுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ஆனால் 18 வயசு கீழே இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அப்போ திரையரங்களை விசாரிச்சா இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்கிறாங்க. இப்போ திரையரங்கில் அந்த ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க, 18 வயசு கீழே இருக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா 18 வயசு கீழே இருக்க குழந்தையும் திரையரங்கு விட மாட்டேன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. யூபைஏ யூபைஏ யூபைனா 12 வயசுக்கு இருக்க குழந்தை அலோவ் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸோட அலோவ் பண்ணுவாங்களாம். யூஎன்டிஏவா? யூஎன்ஏ பேரண்ட்ஸோட. ஏன்னா பீஸ்ட் வந்து யூஎன்ஏ தான், துணிவு யூஎன்ஏ தான். உள்ள பசங்க இது பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுலாம் போடுறாங்க. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா 12 வயசு விஷயம் அது ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. கண்டிப்பா ஏன்னா அலோவ் பண்ண மாட்டோம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி சமூக ஊடகத்துக்கு சென்சார் இல்லை. அப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதில் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குன்னு கேட்குறேன் நான். அகைன் இது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது முடியல. இல்லை, எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க உங்கள் குழந்தைக்கு ஃபோன் கொடுக்கும்போது சைல்டு மோட்ல போடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஆனால் நான் பார்க்குறேன், ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு 5 வயசு ஒரு 5ஆம் கிளாஸ் படிப்பான், அந்த பையன் ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறான். அவன் ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டு போகிறத சைடில் வண்டியில் போனேன் நான் பார்க்குறேன். அவன் என்ன பார்க்குறாங்கிறது மேலே ஆட்டோக்காரருக்கு அக்கறை கிடையாது, பேரண்ட்ஸுக்கும் தெரிய போகிறது கிடையாது. நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் கல்லுன்னு ஒரு கிராமம், எங்கள் ஊரை சுற்றி 18 கிராமங்கள் இருக்குது. கிலோவட்டம் செவரோட்டம் மணிங்கப்பட்டி பெரிய கரைச்சின்னா, இங்கே இருக்கிற பெற்றோர்கள்லாம் இன்னுமே படிப்பறி இல்லாதவங்க தான். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக் போட்டு கொடுக்க, ஆன்லைன் எக்ஸாம் வரப்போது ஆன்லைனில் படிக்க போகிறான் பிள்ளைன்னு ஃபோனை வாங்கி கையில் கொடுத்துட்டேன், அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியாது. அப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இங்கே அக்கறை வேணுமா வேணாமா? அவன் இதில் கவனமாக இருக்குன்னு இருக்கக்கூடாது. அப்போ வந்து டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன பார்க்குற, ஃபோனை வாங்கி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோனை நீங்கள் லாக் பண்ணிடலாம், ஃபோனை நீங்கள் சைல்டு மோட்ல போட்டுடலாம், எல்லா ஆப்பையும் நீங்கள் சைல்டு மோட்ல போட்டு எல்லா ஆசிரியர்களும் செய்யணும். இப்போ அவங்க செஞ்சால் நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி, அவங்கவுங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணாமல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒழுங்காருங்க அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்றுமே கிடையாது. இன்னொரு சிம்பிளான விஷயம் கேட்குறேன்,
பசங்க பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பச்சை இலை அப்படின்னு ஒரு பாட்டு, பச்சை இலைன்னா என்ன, அதிலெல்லாம் அதான் பார்த்தா வந்துட்டு பசங்க வந்து இது பண்ண மாட்டாங்களா, எதுவும் பண்ண மாட்டாங்களா, ஆறாங்கல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்கல்ல, அதை நீ கிளிக் பண்ணிங்கன்னா 18 இயர்ஸ் இதுன்னு கேட்க கேட்காது. ஓகேவா? இல்லைங்க அது வந்து அங்கே பச்சை நார்மல் பச்சை இலையை சொல்கிறாங்க அப்படின்னா தம்னையிலே தெளிவாக வந்துட்டு எந்த இலையா சொல்கிறாங்களோ அந்த இலையை போட்டிருக்காங்க, அதில் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எப்போவுமே சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் வருது. சினிமா கரங்களை அப்படியே விட்டுறீங்க, பண்ணுறீங்களா, சூப்பர் சூப்பர் ப்ரோ, ஹெல்மெட்லாம் வண்டி விட்டுறீங்களா, அருமை ப்ரோ, போங்க போங்க அப்படின்றீங்க. நாங்கள் தான் அதுக்கு அது பே பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க சினிமாவில், ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க, அவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க பொண்ணுங்களை. நாங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டோம், பொண்ணுங்களை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்றீங்களா. ஏன் சரி, இப்போ ரபீட்டை எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, சினிமாக்காரங்க பண்ணுறது தப்பா, இல்லை சினிமாக்காரன் தப்பு பண்ணானா நானும் தப்பு பண்ணுவேன் அப்படிங்கிறது அவருடைய ஆர்கியுமெண்ட். சினிமா இஸ் எ வைடர் மீடியம், ஓகேவா? நான் ஒரு வீடியோ போட்டேன்னா தமிழ்நாடு தாண்டி யாருக்கும் போகாது, ஆனால் சினிமான்றது வேர்ல்டு ஃபுல்லாக போகிற விஷயம். அப்படியா? ஆமாம், உங்கள் வீடியோ தமிழ்நாடு தாண்டி எங்கேயும் போகலையா? தமிழ்நாடு தாண்டி எங்கேயும் போக மாட்டேன், நான் அனாலிட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேங்க. ஆனால் நிறைய வீடியோ உலகம் எங்கும் போகுது இல்லை. ஒன்று ரெண்டு பேர் பார்ப்பாங்க, ஒன்று ரெண்டு பேர் ஐம் ஃபேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்வாங்க. கரெக்டா? இல்லை, ஜிபி முத்தண்ணன் துபாய் போனாலும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்கா போனாலும் ரசிகர்கள் இருக்காங்க, கண்டிப்பா ஸ்ரீலங்கா போனாலும் ரசிகர் இருக்காங்க, மலேசியா போனாலும் ரசிகர் இருக்காங்க, அடுத்த மாதம் வந்து சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் போக போறேன்னு இருக்கிறாங்க. திரைப்படம் எங்கெல்லாம் போய் சேருதோ அதை விட வேகமா சமூக ஊடக கருத்துக்கள் போய் சேரும். இதே ஜிபி முத்தோட இதை பார்த்து, அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து, செத்த பையில நார பையிலன்னு குழந்தைங்க பேசுற வீடியோஸ்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம், அவர் திருத்துவீங்களா? அதனாலதான் நான் கேட்கிறேன், எங்க கவனமா இருக்க இதுதான் ப்ராப்ளம். இப்போ இதே கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க இல்லையா, யூ வாண்ட் ஆஸ்க் ஹிம், ஏன் கேட்டது இல்ல? கண்டிப்பா இப்போ நிறைய நெறியாளர்கள் கேட்டிருக்காங்களே, அவர்கிட்ட ஏன் கேட்டது இல்ல, என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு அவர் மாத்திக்கிறேன் அப்படின்னு மாத்திட்டாரா இல்லையா? இல்ல, எங்க அவர் தொடக்கத்தில் அவருடைய காணொலிகளுக்கும் இன்றைக்கி அவர் பேசுகிற வீடியோவுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நான் கண்ணு கூட பார்க்குறேன். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கழகம்னு ஏதோ ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தும் போது இங்கே அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிற தெளிவுக்கும் அறிவுக்கும் அவர் வந்துட்டார். நான் வந்து தனியாக நிஜமாகவே ஜிபி முத்தனுக்காக ஒரு காணொலியில் பதிவிட்டுருக்கேன். ஒரு மனுஷன் வந்து அறியாமல் நிறைய விஷயம் செய்யலாம், ஆனால் தன் வெளிச்சத்துக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறப்போ அவன் தன்னை மாற்றிக்கிறது தான் பரிணாம வளர்ச்சி, அதுதான் அறிவு. அதே மாதிரி நாங்களும் பிக்பாஸ்க்குள்ளே போனால் நாங்களும் திருந்திடுவோம். அப்படி திருந்தோம்னா உங்களை பிக்பாஸ் அனுப்பிடுவா? இல்லை, ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஓகேவா? சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஓகேவா? நான் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுகிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, ஆனால் எட்ஜி காமெடி பண்ணுறது அவசியம். ஓகே, எட்ஜி காமெடி எட்ஜி ஹியூமர்ன்றது கண்டிப்பாக அவசியம். கண்டிப்பாக அவசியங்கிறீங்களா? கண்டிப்பாக அவசியம். ஒரு சொசைட்டியில் வந்துட்டு ஹியூமர் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக எட்ஜி ஹியூமர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகிட்டு போகிறோம், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறோம். இப்போ வந்துட்டு இந்த அவர் பேர் என்ன, நம்ம சரத்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அவர் அந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணார் அப்படின்னாங்க. ரொம்ப முக்கியமாக அது, ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்றீங்க, ரொம்ப சோகமான விஷயம் தான். ஆமாம், தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்குது, என்ன பண்ணலாம், எலைட் இருக்குது, என்ன பண்ணலாம், 10 ரூபாய் ஜாஸ்தி வாங்குறாங்களே, என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் டார்கெட் என்னவோ நாங்கள் தான் மாட்டிக்கிறோம் கடைசியில், ஓகேங்களா? நீ ஏன் அதை பண்ணுறப்பா அப்படின்னா, நான் ஹியூமர் பண்ணுறேன் அவ்வளவுதான். இவ்வளோ விஷயம் உலகத்தில் இருக்குது, ஓகே, ஆனால் இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் தான் ப்ராப்ளம். அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவன் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அறம், அவன் தப்பு பண்ணுறான் அப்போ நானும் பண்ணுவேங்கிறது எப்படி அறம்? அவன் தப்பு பண்ணுறான் நானும் பண்ணுவேன்னு சொல்லலை, அவன் வந்து நான் வந்து ஹியூமர் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே, அவர் சொல்கிறது திட்டு, நான் சொல்கிறது ஹியூமரை பற்றி தான் சொல்கிறேன். ஹியூமர் அப்படிங்கிற ஒரு போர்வியின் கீழே நம்ம ஆபாசத்தை கொண்டு வர்றாங்கல்ல சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆபாசம்னா அது கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், கெட்ட காட்சியாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் அந்த பட்டியலில் கொண்டு வரேன். ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவர் அது பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான், அது ஒரு ஆடியன்ஸை பொறுத்து தான். அகேன், இப்போ 18+ போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ 18+ மேலே பார்க்காதீங்க, டைட்டிலே போடுறாரு 18+னா ஹூஸ் பாதர்ட். யூடியூப் உங்களுக்கே தெரியும், யூடியூப் 18+ நீங்கள் வந்துட்டு அந்த இது போட்டிங்கனால இமோஜி போட்டிங்கனால 18 வயசுக்குள்ள காட்டவே மாட்டேங்குது. ஆனால் அப்பா அம்மாவுடைய ஐடியா லிங்க் பண்ணி தான் நிறைய பசங்க பார்த்தீங்களா, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதுதான் திரும்ப கேட்குறேன், ஒரு அப்பா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஒரு ஆசிரியர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஆனால் ஏன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடாது? ஏன்னா எங்களோட டார்கெட் அவங்க கிடையாது, எங்கள் டார்கெட் அவங்க இல்லாதனால. நானும் ஒரு சமூக ஊடகத்தின் நெறியாளராக இருக்கேன், நம்ம டார்கெட் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம டார்கெட் வந்து 18 வயசுக்கு மேலேயோ 18 வயசுக்கு கீழேயோ இந்தியாவோ தமிழ்நாடோ அமெரிக்காவோ இல்லை, நம்ம டார்கெட் வியூஸ். அதை எவன் பார்த்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். இதை இல்லை நீங்கள் மறுப்பீங்களா?
பொறுப்புகள் இருக்கா இல்லையா இதுல? இங்க யாரையும் தப்பு சொல்ல முடியாது, நான் வந்து நீங்க பண்ற தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனா உங்க மேல நான் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. அதான் நான் கேக்குறேன், ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இப்ப இந்த வரைமுறைகள்லாம் வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு மூணு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இல்லாத விஷயத்த சொல்லக்கூடாது, ஒன்று ஒரு விஷயம் இல்லவே இல்லாத அதை சொல்லக்கூடாது ஒன்று. ஒன்று இன்னொரு விஷயம் வந்துட்டு கெட்ட வார்த்தை மேபி இருக்கலாம், நான் சென்சார் பண்ணுறேன், அது அது பேசுகிறவங்க இருக்காங்க, அது அவங்களோட ஃப்ரீடம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. ரெண்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளால். சோஷியலி ரெஸ்பான்சிபிளாலாம் வந்துட்டு ஒரு காமிக்கால இருக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம செந்தில் கவுண்டமணி காமெடியாக இருக்கட்டும், விவேக் காமெடியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருக்காங்க தான். ஏன்னா அது ஹியூமர். நிச்சயமா, ஓகேவா? அது ஹியூமர் பார்டரில் இருக்கிறனால இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ஸோ அந்த பார்டரை நாங்கள் ஏன் தாண்டக்கூடாதுன்றதான் எங்களோட கேள்வி. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமேலேயும் ஒரு குற்றத்தை சாட்டுறோம், எல்லாருமேலேயும் ஒரு கேள்வியை வைக்கிறோம். பார்வையாளர்கள் மேலே என்ன குற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்வையாளர்கள் மேலே என்ன குற்றம்னா, அவங்க மேலே குற்றமே கிடையாதுங்க. உண்மைதான், நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்கக்கிட்ட காட்டுறோம்னா, எப்போவுமே எந்த நியூஸ் மீடியா, எஸ்எஸ் மியூசிக்காக இருக்கட்டும், பிரியாணி மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு ஃபில்டரோட தான் நம்ம காட்டுவோம். ஓகே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத ஒரு ஃபில்டரோட தான் காட்டுவோம். அந்த ஃபில்டரை தாண்டி வந்துட்டு மக்களால் பார்க்க முடியாது. ஓகேவா? அவனுக்கு காட்டினா தான் நான் வந்துட்டு அவன் மேலே அவன் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்ல முடியும். அவங்ககிட்ட நம்ம காட்டிட்டு அவன் பார்க்கல அப்படின்னு சொல்கிறது அது ஒரு வேலிடான பாயிண்ட். நம்ம காட்டும்போது இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, தூக் 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 ஆ இதை மட்டும் பாரு அப்படின்னா அவன் அவ்வளோ தான் பார்ப்பான். அவன் இன்னசென்ட்டு, அவனுக்கு என்ன தெரியுது அதுதான் புரியும் அவனுக்கு. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி இது இன்ன நவுட் ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வெளியே சொல்கிறது. மக்கள் மேலே ஒரு விதமான குறையே கிடையாது. அவங்க காட்டுறதை தான் பார்ப்பாங்க, உண்மையை தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதுக்கான எஃபர்ட் நம்ம எடுக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன் சைடடாக சாஞ்சு தான் இருக்கோம். ஓகேவா? நம்மளுமே அந்த லெஃப்ட் தான் சாஞ்சு இருக்கோம். ஆனால் அது வந்து டூ லெஃப்டாக அவனையும் பிடிச்சி இழுக்கிறது தான் தப்பு. நீ வா, நான் லெஃப்டில் இருக்கிறேன், நீயும் லெஃப்ட்டுக்கு வா அப்படின்றது இல்லை. நம்ம கொடுக்கறது வந்துட்டு இது நடந்திருக்குங்க, இது நடந்திருக்குங்க, இதில் என் ஒப்பீனியன் இது, நீ யோசிச்சுக்கோ என்ன பேசுறியோ அப்படின்னு விடணுமே தவிர, நம்ம நம்ம ஒப்பீனியனை சொல்கிறோம். தெரியுமா இவன் இப்படி தான், அவன் போய் சொல்லிட்டான், வெற்றிமாறன் அதை பண்ணவே இல்லை அப்படின்னா அவன் அதுதான் புரிஞ்சுப்பான், கரெக்டாக தானே புரிஞ்சுப்பான். பட் இந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட அதே விஷயம், யார் கேள்வி கேட்கலாம், யார் வந்து ஒரு இன்னொருத்த கேள்வி கேட்கலாம், யார் என்ன பண்ணலான்றது, இது நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? இதை வந்து நம்ம பண்ணாத வரைக்கும் மக்களை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அவன் இன்னசென்ட், அவன் காட்டுறதான் பார்க்க போகிறான். நிச்சயமா, மிக நேர்த்தியாக நான் ஒத்துக்கிறேன். எப்போதுமே பார்வையாளர்கள், பொதுமக்கள், அப்பாவிகள் தான் என்ன காட்டுறமோ அதை அவன் பார்க்க போகிறான். இந்த நீங்கள் சொன்னது போல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, அதே பொறுப்பு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. அந்த பொறுப்புணர்வோடு நம்ம இருக்கணுங்கிற ஸ்டாண்டை எடுத்துட்டோம்னா பின்னாடி வர்றவங்களும் எடுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய உதாரணங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.